மக்களே பிக் பாஸ் லைவில எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்குது பல விஷயங்கள் ஏன்னா அடித்த அடி அப்படி இல்லை அந்த அடிக்கு ரியாக்ஷன் இப்படி தானே மாறணும் நேற்று விஷ்ணு வந்து விசித்ரா கிட்ட கொஞ்சம் நார்மலாகிட்டு விசித்ரா வந்து விஷ்ணுவை கன்சல்ட் பண்ணாங்க இன்றைக்கி அர்ச்சனா விசித்ரா கிட்டே பேசி கட்டிப்பிட்றா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிற அளவுக்கு போயிட்டு அதை பார்த்து மாயாவோட ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் லைவ்ல நடந்திருக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து பெட்ரூமில் உட்காந்து விசித்திரா கிட்டே பேசும்போது சொல்கிறாங்க ஸோ இது வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் மேலே தான் இந்த தப்புகள் இருக்கும் நான் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் முழுக்க முழுக்க நான் தான் காரணம் நான் ஏ மேலே தான் ப்ளேம் இருக்குது அப்படின்றது நானே எடுத்துக்கிறேன் ஏன்னா ஸோ வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ரெண்டு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் ரெண்டு இருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பட் அதில் நான் ரெண்டாவது பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லியே நான் ஃபாலோ பண்ணல என்னோட நான் எப்படி நினச்சி வந்தனோ என்னை மீறி இந்த கேமுக்காக பல விஷயங்கள் நான் பண்ண வேண்டியதாக இருந்தது பண்ணிவிட்டேன் போன வாரம் ஃபுல்லாகவே நான் போன வாரம் அட்டாக்கிங் மோட்லையும் என்ன பண்ணாலுமே இப்படி பண்ணுறாங்க நம்மளை இது மாதிரி பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்துலேயும் நான் உட்காந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் அது தப்புன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு மேம் நான் வந்து த ஏதோ ஒரு விஷயம் பண்ண அது எனக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு இதுவாகிடுச்சி பட் அதை நான் கிரியேட் பண்ணுறேன் அதை உணர்றேன் ஆனால் நேற்று நைட்டு கூட எனக்கு தூக்கம் வரல எதுவுமே பண்ண முடியல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டி இருப்போருக்கு பார்த்தீங்களா எந்திரியனில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சிட்டி ஒன்று ரெண்டாவது இருக்கிற சிட்டி ஒன்றுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த சிட்டி இது ரெண்டாவது இருந்த சிட்டியில் வந்து ரெட்சி போட்டால் மாதிரி நான் பயங்கர மோடில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் எல்லாரையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன் அப்படின்றது தான் தெரியுது பட் திரும்ப நான் தனியாக தான் விளையாட போகிறேன் யாரோட பேச்சையும் கேட்க போகிறது இல்லை யாரோட விஷயத்தையும் நான் கேட்க போகிறது இல்லை நான் நானாகிறது கேம் விளையாட போகிறேன் நான் என்ன கோட்பாடு என்ன இது வச்சுருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி கேமுக்கு விளையாட போகிறேன் நான் ப்ளே பண்ண போகிறேன் தனியாக தான் கேமை விளாட போகிறேன்ற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க அர்ச்சனை அதை விசித்ரா கிட்டேயே சொல்லிடுறாங்க நான் இண்டிவிஜுவலாக தனியாக நான் எப்படி நினைச்சோனோ அதை விளையாட போகிறேன் போன வாரம் வந்து சில கு இது கூட இருந்தேன் ஸோ அதில் சில விஷயங்கள் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நான் கேமை விளாட்னேன் அதனால் அவங்க முழுக்க வந்து என்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அர்ச்சனை விசித்திரா சொல்லுவாங்க நீ இருந்த குரூப் அப்படின்னு சொன்னாங்க பட் அர்ச்சனை என்ன சொல்கிறேன் ஆனால் இல்லை நான் அவங்க மேலே ஃபுல் ப்ளேம்லாம் சொல்ல முடியாது அவங்க என்ன சொன்னாலும் நான் தானே பண்ணேன் அப்பா என் மேலே தானே தப்பு அவங்க மேலேலாம் தப்பு சொல்லவே கூடாது என் மேலேயும் தப்பு இருக்குது நான் வந்து அதை அவங்க என்ன பேசினாலும் இது பண்ணாலுமே நம்ம அதை பண்ணிருக்கூடாது அதெல்லாம் நான் பண்ணதே தப்பு அதெல்லாம் நான் பண்ணியிருக்கக்கூடாது என் மேலே தான் ஃபுல் ப்ளேம் நான் எடுத்துக்கணும் குறிப்பாக வந்து அந்த டாஸ்க்கில் வந்து நாலு பேர்லாம் ஒன்றா சேர்ந்து பேசியிருக்க கூடாது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது ஸோ நான் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் நானே திரும்பி அதை பண்ணிருக்கும்போது என்ன நினச்சா என்ன கேவலமாக இருக்குது வருத்தமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சி என்ன நினச்சிருப்பாங்க இப்படி இல்லையே அப்படின்னா மாதிரி எங்கள் அப்பா அம்மாவே வருத்தப்பட வச்சிருப்பேன் அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் நேற்று நைட்டே வந்து உங்ககிட்ட இதை பேசியிருப்பேன் பேசியிருந்தால் ஃபேக்குன்றவாங்க எப்படா இது இப்போ தான் நடந்தது உடனே வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால தான் என்ன நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சுட்டு யோசிச்சுட்டு காலில் பேசலாம்னு விட்டுட்டு காலில் வந்து பேசுகிறேன் ஓகே உங்களுக்கு விருப்பம் தான் ஏற்றுங்க இல்லைனா விடுங்க பரவாயில்ல போது விசித்ரா மேம் ஒரு டைலாக் கேட்குறாங்க இப்போ நான் உங்களை ஃபர் நீ நான் உன்னை ஃபர்கியூவ் பண்ணால் நீ என்னை நம்புவியா ட்ரஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு நீ தானே ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க உடனே ஆ ஆ அப்படின்னா மாதிரி என்ன அர்ச்சனா அன்னைக்கு ட்ரஸ்ட் இல்லை இது இல்லை அப்படின்னீங்க திடீர்னு வந்து எப்படி நம்புவியான்னு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல பட் இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா போன வாரம் நான் உங்கள் மேலே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பொய் இல்லை பட் வர வர நீங்கள் ஒரு சில இடத்துல உங்களோட கோட்பாடு இதெல்லாம் மாற்றிட்டு ஃபேக்காக இருக்கீங்களோன்றது தான் அர்ச்சனை மீன் பண்ணாங்க பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேக்குன்றதை ஒரு பொழுதுமே அர்ச்சனை அதை பற்றி பேசலை ஓகேங்களா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கேட்கும்போது இவங்க ஒன்றும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க என்னென்னா நான் பண்ணது தான் தப்பு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது எல்லாமே என்னுடைய எல்லையை மீறி பல விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் அது என் மேலே என் மரமண்டிக்கு எங்கே போச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணலை சாப்பிட மட்டும் தெரிஞ்ச மண்டைக்கு

இதுக்கப்புறம் நம்மளோட கேம் பிளே தனியாக இருக்க போகுதுங்க கேமை வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க என் மைண்டுக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் யாரையும் லிசன் பண்ண போகிறதில்ல இல்லை என் கேம் தனித்துவமாக தான் போது நான் தனித்துவமாக தான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்றத தெல்ல தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிக்கிறத வேறு மாயா உட்காந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்களா மாயாவோட நடப்பு என்னவா இருக்கும் மாயா ஐயையோ இன்னையா இது இப்படி நடக்குது இதெல்லாம் நடக்கக்கூடக்கூடாது அப்படின்னு நினச்சா மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் பட் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு நம்ம சொல்கிறது தப்பு அவங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் இந்த ஒரு ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கலையப்பா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் அவங்கள்தான் இருந்திருக்கும் பட் எனிவே திரும்ப இந்த காம்போ ஒன்று சேர்ந்துருக்கு இதுக்குள்ளே என்ன முரண்பாடுகள் வரப்போதோ என்ன வரப்போகுதுன்னு தெரியல பட் எனக்கு இது பார்க்கும்போது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக தான் இருந்தது இவ்வளோ இது எப்பறம் நான் இது சத்தியமாக நான் எடுக்க நடக்கும்லாம் எதிர்பார்க்கல மக்களே பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் கேம் என்ன இருக்க போகுது எப்படி நான் நகரப்போகுதுன்றது எனக்கு தெரியல உங்களோட கருத்தை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்